எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்தியா இருக்கீங்களா? ஆனந்தமா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்லர் போய் நிறைய பேர் எப்பயும் ஃபேஷியல் பண்றது வழக்கம். இந்த ஃபேஷியல் பண்றதுனால நம்ம ஸ்கின் எல்லாம் என்ன ஆயிடும்னா ஸ்கின் சீக்கிரமா சுருங்கிடும். அது ஏஜ் ரொம்ப ஆகாட்டியும் சீக்கிரமாவே அவங்களுக்கு சுருங்கிறது நான் நிறைய பேரை கண் கூட பார்த்துருக்கேன். இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ரெமெடி சொல்லி தரேன். எப்படின்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, அந்த ப்ளீச்சிங் ஏதோ ஒன்று போடுவாங்களே அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயில், இது காயத்திருமேனி ஆயில்னு சொல்லுவோம். இந்த ஆயிலை நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஆயில் மசாஜ் தலைக்கு பண்ணுறது வழக்கம். வீட்டிலே நான் பார்லரை பற்றி இப்போ சொல்லலை, நம்ம வீட்டில் ஆயில் மசாஜ் பண்ணி ஃபேஸுக்கு அன்னைக்கு ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்கிற அன்னைக்கு இந்த காயத்திரிமேனி ஆயிலையும் ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணி நம்ம கையினாலே மசாஜ் பண்ணால் அந்த ஃபேஸ் வந்து அவ்வளவு க்ளோவாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து சுருங்கிறது எதுவுமே ஆகாது. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு, அது என்னைக்கு நீங்கள் ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணி குளிக்க போகிறீங்களோ அன்னைக்கு இந்த இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்லர் போய் பண்ணுற அந்த இதெல்லாமே கிளியர் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக யங்காக தெரிவிங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு. இன்னைக்கு நாம் ஒரு ஜூஸு, இன்னொரு ஜூஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அத்திப்பழம். இது வெறும் 40 ருபீஸ் தான். ஆனால் இதோட இதுக்குள்ளே இருக்கிற இந்த அத்திப்பழங்கிறது 40 லேக்ஸோட வேல்யூ. 40 ருபீஸ் தான், ஆனால் 40 லேக்ஸ் வேல்யூபிள் உள்ளது தான் இந்த அத்திப்பழம். ஓகேவா? இந்த அத்திப்பழத்தில் விட்டமின் கே, விட்டமின் ஏ இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம், அயன் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு 10 டேஸ் கண்டினியூவாக எடுத்துட்டோன்னா நம்ம பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா அப்பமா இப்போ ஒவ்வொரு வீக்லி ஒவ்வொரு வெஜிடபிளாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டை நம்ம எடுத்தோன்னா அத்திப்பழம் வெறும் சீப்பாக தான் கிடைக்குது. ஒரு பாக்ஸு 40 ருபீஸ் தான் நான் வாங்கி வந்திருக்கேன். இதை பாருங்க, இப்போ இதுவும் இந்த இதையும் அப்புறம் செவ்வாழைப்பழம். இந்த செவ்வாழைப்பழத்துலேயும் விட்டமின் கே, பெண்களுக்கு யூட்ரஸுக்கு ஆனது, அப்புறம் எனர்ஜி கொடுக்கறது, டைஜஸ்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாழைப்பழம் யூஸ் ஆகுது. இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிட்றதுங்கிறத சொல்லித்தரேன். இதை ஒரு 5 பழம் எடுத்துக்கோங்க. இது பழம், பழம் தான் எல்லாமே பழம். ஒரு 5 பழம் எடுத்துக்கோங்க, பழம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5-6 பழம், அதுக்கப்புறம் இதில் ஒரு பழம். ஒரு ஆளுக்கு இவ்வளவு பழமும் அத்திப்பழமும் இவ்வளவு பழமும் ஒரு பழம் போட்டு மிக்சியில் நல்லா ஜூஸ் பண்ணிக்கோங்க. ஜூஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு தான் இந்த அளவு சொல்கிறேன். இப்போ 2 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா இதுக்கு ஏற்றபடி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தோலை உரித்து நான் உரித்து காமிக்கிறேன். எல்லாமே நான் உரித்து பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது தோல் சீவி இருக்கேன். இந்த தோல் சீவி இதை மாதிரி முழுசாகவே போட்டுக்கலாம். ஜாரில் போட்டு அரைச்சி பண்ணோம். அதே போல் அந்த செவ்வாழை பழத்தோட தோலையும் சீவி நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குள்ள இப்போ பாருங்க அந்த இது பழத்தையும் அத்தி பழத்தையும் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். நல்ல டேஸ்டாக இருக்குது. சர்க்கரை எதுவும் போடக்கூடாது. நம்ம நார்மலாக அத்திப்பழத்தை அப்படியே தோல் மட்டும் சீவி போட்டிருக்கேன். அத்திப்பழத்தில் நேச்சுராகவே கொஞ்சம் ஸ்வீட் தன்மை இருக்கும். ஓகேவா? செவ்வாழை பழத்துலேயும் நல்ல ஒரு இனிப்பு தன்மை, சுகர் தன்மை இருக்குது. அதனால நான் யூஸ் பண்ணிக்கல. இது போல் நீங்களும் வீட்டில் எல்லாருமே இது மாதிரி அத்திப்பழம் வாங்கி நம்ம தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வீணாக காசு செலவு பண்ணாமல் வீட்டில் இந்த மாதிரிப்பட்ட 40 ருபீஸ், ஜஸ்ட்டு 40 ருபீஸ் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் 40 லேக்ஸ் 50 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயங்க மாட்டீங்க. ஆ, இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம திருப்தியாக இருக்க முடியும். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மனசை எதுக்குமே கலங்கடிக்க விடாமல்
எவ்வளவு தைரியமா பிரேமா இருங்க, ஹாப்பியா இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அழுத்துங்க. அப்பதான் அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.